மார்க் ஆண்டனி படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏற்பட்ட விபத்துல ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். த்ரிஷா இல்ல நயன்தாரா ட்ரிபிள் ஏ படங்களை இயக்கிய ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல விஷால் ரீத்து வர்மா எஸ் ஜே சூர்யா நடிப்புல உருவாகி வர படம் மார்க் ஆண்டனி. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல லாஸ்ட் வீக் ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சு. ஆக்சன் காட்சி ஷூட் செய்யும் போது எதிர்பாராத விதமா லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஓடியதுல இந்த விபத்து ஏற்பட்டிருந்துச்சு. இந்த காட்சி படமாக்கப்பட்டப்போ கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. நல்ல வேளையா யாருக்கும் எந்த விதமான காயமும் இல்லாம தப்பினாங்க. இந்த நிலையில இப்ப மீண்டும் ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கு. அந்த படக்குழுவ வருத்தத்துல ஆழ்த்திருக்கு. அதன்படி சென்னையில இருக்கிற EVP பிலிம் சிட்டில விறுவிறுப்பா நடைபெற்று வந்த இந்த படத்துடைய ஷூட்டிங்ல லைட் கம்பம் சரிந்து விழுந்ததால லைட் மேன் ஒருவருக்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறதா கூறப்படுது. இதையடுத்து அவரை மீட்ட படக்குழுவினர் உடனடியா அவரை மருத்துவமனையில அனுமதித்து அவருக்கு இப்ப சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. விஷால் நடிப்புல கடைசியா வெளிவந்த படங்கள் வெற்றி பெறாததால இந்த படத்துக்கு ரசிகர்கள் ஆர்வமா எதிர்பார்த்திருக்கிற நிலையில இப்படி அடுத்தடுத்து ஏற்படுற விபத்து அந்த படக்குழுவையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு.